In the sum governing, the radius of the circle is increased so that its circumference is increased by 5%. Circle oda radius vandu increase agarappo circumference enna agudunu solranga 5% vandu increase agudhu appdin solranga. Find the percentage of increase in its area. Area la percentage evlo increase agirukku appdingaradha madha nama kitta ketirukanga. Okay va? So appa first parunga the radius of the circle appo nammalku vandu இதுலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ நியூ சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு 5% ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நம்ம நியூ சர்க்கம்ஃபரன்ஸை 2πr தானே ஃபார்முலா. ஸோ கேபிட்டலர் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ 2π ஸ்மாலர் வந்துட்டு ஓல்டு சர்க்கம்ஃபரன்ஸு அது கூட வந்துட்டு ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 5/100 இன்ட்டு 2πr ஓகேவா. ஸோ அப்போ இதில் எது காமனாக இருக்குது 2πr காமனாக இருக்கா. ஸோ அப்போ 2π கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2πr. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்னது 5 100 நம்ம கேன்சல் பண்ணலாமா. 1 5 is 5 2 5 is 10. ஸோ 1/20. ஸோ 1 + 1/20 அப்படின்னு சொல்லிட்டு வருதா. ஸோ அப்போ இது பாருங்கள் இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும் டிவிஷனில் வந்துடும். ஸோ 2πயை மட்டும் எடுத்துகிட்டு போவோம் ஆர் இங்கே இருக்கட்டும் ஓகேவா. ஸோ அப்போ கேபிட்டல் 2π கேபிட்டல் ஆர் டிவைடட் பை 2π இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 20 + 1 எவ்வளோ 21/20 ஓகேவா. ஸோ அப்போ 2π 2π கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நியூ ரேடியஸ் ஓகேவா. ஸோ புதுசாக அப்போ கண்டுபிடிச்ச ரேடியஸ் வந்துட்டு எவ்வளோ 21/20 r ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இதை வச்சு அந்த சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ இது வந்து நியூ ரேடியஸ்க்கான ஆர் ஓகேவா. ஸோ அப்போ பை இன்ட்டு ஆர் வந்துட்டு என்னது 21/20 r ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அப்போ பை ஆர் ஸ்கொயர் 21/20 21 ஸ்கொயர் வந்துட்டு எவ்வளோ 441 டிவைடட் பை 220 ஸ்கொயர் 400 ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கோ அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ஏரியா இருக்கா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ட் அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 441/400 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒரிஜினல் வந்துட்டு எவ்வளோ பை ஆர் ஸ்கொயராக அதை மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஓகேவா புரியுதில்ல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எல்லாத்துலேயுமே பை ஆர் ஸ்கொயர் இருக்கா. ஸோ காமனாக வெளில எடுத்துடலாமா. ஸோ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 441/400 மைனஸ் 1 டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயருக்கு பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ 400 இன்சர்ட் போனப்போ மேலே வந்துடும். ஸோ அப்போ 441 400 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 441 தான். ஸோ 41/400 அதுதான் வந்துட்டு என்னது பர்சன்டேஜ் இன்க்ரீஸு. ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 41 வந்துட்டு 4 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும் 1 4 is 4 பேலன்ஸ் 1 ஒரு 0 சேர்த்துட்டு போ 0 சேர்த்துக்கிட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ வந்துட்டு எவ்வளோ 2 4s எவ்வளோ 8. ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ 2. 5 4s எவ்வளோ 20 ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு கீழே 2 நம்பர் இருக்கா. அப்போ 2 நம்பருக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாமா. ஸோ த ஆன்சர் இஸ் 10.25%. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ 10.25. புரியுதா அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.